பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் ட்ரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். சட்டமன்ற தொகுதியில் 1977 ஆண்டு காங்கிரஸை சேர்ந்த டி ஆர் ராமசாமி ரெட்டி வெற்றியடைந்தார். 80 ஆண்டு தங்கமணி கவுண்டர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 84 ஆண்டு காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட டி கே தங்கமணி வெற்றியடைந்தார். 89 ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட ஆர் மாசிலாமணி வெற்றி பெற்றார். 91 ஆண்டு காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட பன்னீர்செல்வம் வெற்றியடைந்தார். 96 ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட ஆர் சேதுநாதன் வெற்றி பெற்றார். 2001 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட சி வி சண்முகம் வெற்றி பெற்றார். 2006 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட சி வி சண்முகம் தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெற்றியடைந்தார். 2011 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட த ஹரிதாஸ் வெற்றி பெற்றார். 2016 ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட பி சீதாபதி வெற்றி பெற்றார். திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் திமுக 5 முறையும் அதிமுக 4 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 3 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திரா காங்கிரஸ் மற்றும் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி ஆகிய கட்சிகள் தலா 1 முறை இந்த தொகுதியில் வென்றிருக்கின்றன. விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு முன்பு 2001 மற்றும் 2006 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக அமைச்சர் சி வி சண்முகம் இந்த தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? திமுகவா அல்லது அதிமுகவா? மக்களின் பதில்கள் இதோ. ஆனால் ஆதன் தமிழ் தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சு தேர்தல் கிளம்புங்கிற பேரில் மக்கள் கருத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து திண்டிவனம் தொகுதிக்கு வந்திருக்கோம். திண்டிவனம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம், யார் என்ன முதல்வர் ஆவாங்க? திமுக கூட்டி தான் பலமாக இருக்குது. அவங்க வெற்றி வாய்ச்சி வாழ்த்தா மட்டும் தான் நாடு வந்து ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். எடப்பாடியார் அவர் ஒரு விவசாய முதல்வர், எளிய முதல்வர்கிறார். ஈஸியாக நம்ம போய் சந்தித்து பேசலாம், எந்த குறையாக இருந்தாலும் சொல்லலாம். அடுத்த முதல்வர் நாங்கள் அன்புமணி எதிர்பார்க்குறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்தவங்க வரணும், அதிமுக சார்ந்தவங்க வரணும், எடப்பாடியாரே வரலாம். ஏடிஎம்கே தான் சிறப்பாக செஞ்சு நிற்கிறாங்க. எல்லா உதவி நல்ல திட்டங்களையும் எல்லாத்தையும் ஏடிஎம்கே தான் பண்ணிக்கிறாங்க. ஏடிஎம்கே தான் வரணும் எங்களுடைய விருப்பம். திமுக அதுக்கு தானே சப்போர்ட்டுங்க அதிகமாக இருக்குது. ஏடிஎம்கே இருந்துச்சு அதுக்கு உண்டான இதுவும் எதுவுமே இல்லை, அதனால் கண்டிப்பாக திமுக தான். புதுசானா சீமா மாதிரி ஆள் வந்தால் கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து சீமா வந்தால் நல்லாயிருக்கும். தளபதி வரணும், திராவிட முன்னேற்ற கழகம் வரணும். எடப்பாடி தான், அவரே நிறைய செஞ்சுட்டு இருக்காருண்ணா, அதனால் அவரே வந்தால் நல்லாயிருக்கும். இங்கே யாருமே இல்லாமல் புதுசாக வந்து வச்சு தொடங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஆச்சரியம் நல்லா இருக்குன்றாங்க. திமுக வந்துச்சுன்னா எங்கள் பசங்களுக்கு வேலை கிடைக்கும், இதில் கன்ஃபார்ம் உண்டு. அன்புமணி வந்தால் நல்லா இருக்குங்க. அந்த சிகரெட் ஆட்டில் மேலே பார்த்துக்கிறீங்களா, புகையில ஒழிப்புன்னு புட்டுநோயே போட்டு வச்சுருப்பார். அது காரணம் யார்? அவர் தான். இந்த உலக லெவலில் பண்ணிக்கிறார். இப்போ அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தா சிகரெட் பிடிச்சி மூஞ்சில் விட்டுன்னு இருப்பாங்க, இப்போ இது கிடையாது. அந்தளவுக்கு அந்தளவுக்கு புகையில ஒழிப்பதுக்கு வந்து அமெரிக்காவே அவருக்கு விருது கொடுத்துருக்கு. ரெண்டாவது ஒன்று 108 ஆம்புலன்ஸ் ஒன்று ஓடுது, அது அவர் தான் உணர்ந்தார். இன்றைக்கி முக்கியமான எங்கே நேஷனல் அடிப்பட்டாலும் எங்கே போனாலும் இன்றைக்கி 108 அவசியமாக வந்து அந்த அங்கே வந்து அந்த சேவை செய்கிறாங்க. இன்றைக்கி நல்லா இருக்குது அந்த 108. அந்த கொரோனாவுக்கும் அதை தான் யூஸ் பண்ணாங்க 108 நல்லா. அதனால் இன்னும் அவருக்கு மேலும் மேலும் கொடுத்தா நல்லா சிவ நல்லா செய்வார் எனக்கு தெரிஞ்சு. ஏற்கனவே வந்தது இப்போ அந்த டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். விஜயகாந்த் எந்த கட்சியும் வந்து சீமான் தானா மெஜாரிட்டியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்றபடி திண்டிவனம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 27 வயசு ஆகுது. இது வரைக்கும் திண்டிவனத்தில் பஸ் ஸ்டாண்டே கிடையாது. எந்த ரோட்டில் எங்கே பஸ் நிற்கிதோ அதான் பஸ் ஸ்டாண்டு. கேவலமாக இருக்கிற ஊர் திண்டிவனம் மட்டும்தான். பஸ் ஸ்டாண்டே இல்லாத ஊர் திண்டிவனம் மட்டும்தான். அதை கொஞ்சம் சரி செஞ்சால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். மற்றபடி இப்போ எஸ்கலேட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒன்று
ரெண்டாவது காவேரி பார்க்கு வந்துட்டு அண்டர் பிரிட்ஜ் கட்டினாங்க இல்லை, அது வந்து தண்ணி எந்த நேரமும் இருக்குது, வண்டி ஒரு வாரம் கூட வரமாட்டேங்குது. மக்களுக்கு பிரச்சனை இல்லாத போயிங்குது, அதனால எடப்பாடி வந்தாலும் நல்லாயிருக்கும். ஆதன் தமிழின் தேர்தல் களம் சிறப்பு வாகனம் தமிழ்நாடு முழுக்க பயணித்து மக்களுடைய மனநிலையை அறிந்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கி நாம் திண்டிவனம் தொகுதிக்கு வந்திருக்கோம். இந்த திண்டிவனம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களின் ஆதரவு என்பது திமுகவுக்கு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த திண்டிவனம் பகுதிங்கிறது பாமக பலமாக இருக்கக்கூடிய பகுதி என்றாலும் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களின் சாய்ஸ் என்பது திமுகவுக்காக தான் இருக்குது. இந்த தொகுதியினுடைய மிக முக்கியமாக பிரச்சனையாக அந்த மக்கள் சொன்னது என்னென்னா, திண்டிவனம் பகுதியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இல்லை, ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் திண்டிவனம் பகுதிக்கு வேண்டும் என்கிற கருத்தை நம்மக்கிட்ட பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவை சேர்ந்த யார் வேட்பாளராக நின்றாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. 2021 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் களம் 2021 ஆதன் தமிழுக்காக களத்திற்கே சென்றிருந்தார் திரு தாமரசெல்வன் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு. இந்த தொகுதியில் இந்த முறை திமுக வெல்லும் அப்படிங்கிறது தான் அவருடைய கணிப்பாக இருந்தது. ஆனால் நம்ம 2016 சட்டமன்ற தேர்தலினுடைய அந்த புள்ளி விவரங்களை எடுத்து பார்க்கும் பட்சத்தில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடைப்பட்ட வெற்றி வாக்கு வித்தியாசமே வெறும் 100 வாக்குகள் தான். ஸோ இந்த 100 வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் கிடையாது. ஸோ அதே போல் அந்த முறை 2016 மூன்றாவது நான்காவது இடங்களை பிடித்தவர்களெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் தான். ஸோ இவங்க அனைவருமே இப்போ கூட்டணி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த தொகுதி இந்த முறை கொஞ்சம் கூடுதலான உழைப்பை போட்டாலே அதிமுக வசம் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக தான் என்னுடைய கருத்துக்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். தாமரை செல்வனின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும்.